மாமனாரு என்ன காரணம்னா, எப்படி அவள் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அது போல நான் அவர்கள் வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தால் அது தப்பா? நான் அந்த வீட்டு பிள்ளையாக பேசுற உடனே அவங்களுக்கு என்ன ஆகிருச்சு, நீங்க இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கணும்னு இது எதுக்காக சொல்றேன், என்னுடைய பெருமைன்னு சொல்ல வரல. இளைஞர்கள் இங்கே இருந்தா, நீ பொண்ணெடுத்து இருக்கிற வீடு அது ஒரு பெற்றோர் மற்றொரு ஒரு பெற்றோர் அந்த இல்லமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைச்சுட்டீங்க குழப்படி வராது, கருத்து வேறு. அந்த பொண்ணு ஏதாவது சின்ன மாற்றம் பண்ணா நேரமா ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்ல முடியாதபடி அல்லையே. அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன்னு, கல்யாணம் ஆகி 3-4 நாள் எல்லாரும் வீட்டுக்கு மறுபடி போவாங்க இல்லையா, வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு வந்துடும்ல. வந்தா எங்க வீட்டு முதல் நாள் இருந்து ஆரம்பிச்சு எனக்கு என்ன விளக்கல, ஒரு நிரந்தரமான பிரிவுக்குவாக மனசுக்குள்ள இந்த வேதனை இருக்கத்தான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன எனக்கு தெரியாதுல்ல. நான் சின்ன பையதானே அப்படி பார்க்கும் போது அவளுக்கு போகலாம் வச்சுக்கோங்க. அவன் என்னையும் என் தோல்லையும் சாஞ்சி அழுதுருப்பான், நிச்சயமா அழுதுருப்பான். அப்படி அழுதுருப்பதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். நான் மகிழ்ச்சி இழந்துட்டேனே. இப்ப என்ன எல்லாம் மேடைகள்ல சொல்லி சொல்லி முடப்பேலே விட்டுட்டோமே ஒரு பெரிய, இப்ப நமக்கு தெரியுது அப்போ எனக்குள் இருந்தது என்னன்றீங்க. நான் ஒரு ஆண் இப்ப என்னத்துக்கு அழுதுறேன், நான் எது சொல்லுது அப்ப இல்லாம நினைச்சதே தவிர அவள் அழுவதில் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கிறது என்பது எனக்கு அப்ப தெரியல. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண் என்பவள் வாழ்வதற்காக வந்திருப்பவள், ஆணை வாழ்விப்பதற்காக வந்திருப்பவள், ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதற்காக வந்திருப்பவள். அவளிடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கும். எங்கோ சில பிள்ளைகளிடத்துல பெண்களிடத்துல குறைகள் இருக்கலாம் எங்கும். என்னை பொறுத்தமட்டில் சொன்ன மெஜாரிட்டி இன்னும் இன்றும் கூட நம்மவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற கிரு குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆண்களிடத்திலே நான் என்ற உணர்வுக்கு பார்க்க அந்த உணர்வுகளில் இருந்து நாம் வெளியே வேண்டும். நம்மை தெரிந்து கொண்ட பிறகும் கூட சரி சரி அடுப்பு வச்சாச்சு எரிதுதான் தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நம்ம வாழ்கிறாள் பார்த்தீங்களா, இதில் திரிஞ்சிட மாட்டாரா, இதிலாவது திரிஞ்சுவிட மாட்டாரா என்று சொல்லியதவா அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நான் அவளை எட்டி உதைக்கிற பொழுதெல்லாம், ஏசி அடிக்கிற பொழுதெல்லாம் திருப்பி அடிக்காதவள் என்று பார்த்து விட்டு என்னாலும் முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறாள் பாருங்க. அவள் முடிஞ்சு அவள் மிகப்பெரிய வீராங்கனை.
மிகப்பெரிய சாதுரியமாக வாழ்கிற பெண். ஆனால் நம்ம வீடுகளிலே அவளால் அல்ல, அவள் புதுமை தேடுவது அவளுக்காக மட்டுமல்ல, இந்த குடும்பத்துக்காக, அவளுடைய பிள்ளைகளுக்காக, வாழ்வதற்காக இந்த புதுமையை விடுங்கள். பெண்களால் புதுமை தேடுவதால் பிழை வராது. ஆண்களின் ஆணாதிக்க போக்கு இருக்கிறதே, அறியாமை காரணமாக எங்காவது இருக்குமானால் திருந்துவதுதான் கடமை. பெண்ணை ஆ என்று கும்பிடுவோம், தெய்வமாக கும்பிடுவோம், அவளால் நம் குடும்பம் வாழும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி பயன்படுத்துகிறேன்.